இது அமைதியின் சின்னம். இது அமைதியின் சின்னம். எந்த எல்லைக்கும் உட்படாமல் எல்லையில்லா இறைவனை எடுத்துரைக்கும் சிறந்த தூதர். வெண்மைக்கும் உண்மைக்கும் எடுத்துக்காட்டு. இந்த புறாவை போன்று அமைதியின் தூதுவர்களா இறைப்புகள் பாட புறப்பட்ட நிரந்தர வார்த்தை பாட்டு சகோதரிகள் அமைதியின் சின்னமான புறாவை பறக்கவிட்டு மகிழ்கிறார்கள். இன்று மகிழ்வான நாள். இன்று ஆயர் அவர்களின் 36வது குருத்துவ திருநிலை பாட்டு தினம். தமிழக ஆயர் பேரவையின் துணை தலைவர், தமிழக பெண்கள் பணிக்குழு தலைவர், செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை 21 வருடங்களாக சிறந்த ஆயனாக இருந்து சிறப்பாக வழிநடத்தி வருபவர், கல்வி செல்வத்தை அனைத்து குழந்தைகளும் பெற அனைத்து உதவிகளையும் செய்பவர், நீதி வழியில் நிறைவாழ்வு என்ற விருது வாக்கை இன்று வரை வாழ்வாக்கி வருபவர், மக்கள் ஆயர் என்று போற்றப்படும் மகத்தான ஆயர், நிரந்தர வார்த்தை பாட்டு விழாவை தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் நீதிநாதன் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என சபையின் சார்பாக வரவேற்கிறோம். தற்போது அடைக்கல அன்னை சபையின் தலைமை அன்னை அவர்கள் ஆயர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார்கள், வாழ்த்துகிறார்கள். ஆயர் அவர்களோடு நிரந்தர வார்த்தை பாட்டு சகோதரிகளாய் சகோதரிகளுக்காய் ஜபிக்க வந்திருக்கும் அனைத்து அருள் பணியாளர்களையும் வருக வருக என சபையின் சார்பாக வரவேற்கின்றோம். ஓர் அறிவு முதல் ஆறறிவு வரை அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று நினைப்பவர், கொடுப்பதில் மட்டுமே நிறைவு காண்பவர், எல்லா நேரமும் உழைத்துக் கொண்டும் நல்லவற்றை விதைத்துக் கொண்டும் இருப்பவர் அடைக்கல அன்னை சபையின் தலைமை அன்னை அவர்கள். அன்னாரை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். ஆரவாரம் இல்லாத அமைதி பூங்கா, இளையோரின் மனநிலை அறிந்து வழி நடத்துபவர், அனைத்திலும் அனைவரிலும் இறைமையை காணும் சபை துணை தலைமை அன்னை பவுலின் அவர்களையும் சபையின் மைய ஆலோசக அன்னையர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். தனிவர பாதையில் சென்னை, திண்டுக்கல், தஞ்சாவூர் என மூன்று மாநிலங்களையும் சிறப்பாக வழிநடத்தி வரும் மாநில தலைமை சகோதரிகளையும் வட்டார குறு வட்டார சகோதரிகளையும் அனைத்து ஆலோசக சகோதரிகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். தற்போது இறைவாக்கினர்கள் நாமம் தாங்கிய வாழ்த்து அட்டை வழங்கப்படுகிறது. இறைவாக்கினர் இறைவனை சுவைத்தவர்களால் சும்மா இருக்க முடியாது. உண்மையை உரக்க உரைக்க சொல்பவர்கள் இறைவாக்கினர்கள். நிரந்தரமாய் ஆண்டவனை பற்றி வாழ புறப்பட்ட இனிய இறைவாக்கினர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். எசாயா மாபெரும் இறைவாக்கினர் எசாயாவை போன்று எழுசியூட்டும் சொற்களாலும் செயல்களாலும் இறைவனை மக்களுக்கு அறிவிக்க புறப்பட்டுள்ள சகோதரி டயானா, உங்கள் பணி சிறக்க வாழ்த்துகின்றோம். எரேமியா இறைவாக்கினர் எரேமியாவை போன்று மென்மையான அன்பு உள்ளத்தோடு ஆண்டவனை அனைத்து மக்களுக்கும் அறிவிக்க புறப்பட்டுள்ள சகோதரி நிர்மிஷா, உங்கள் பணி சிறக்க எசேக்கியேல் இறைவாக்கினர் எசேக்கியேலை போன்று ஆழ்ந்த இறைப்பற்றும் உண்மையை உரக்கச் சொல்லும் திடமும் கொண்டு இறைவனை அறிவிக்க புறப்பட்டுள்ள சகோதரி ஷீபா, உங்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறோம். ஆமோஸ் இறைவாக்கினர் ஆமோஸை போன்று நீதியையும் நேர்மையையும் வளர்க்கவும் ஏழை எளிய மக்களுக்காக உழைக்கவும் புறப்பட்டுள்ள சகோதரி ஜூலிஷா, உங்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறோம். தானியேல் இறைவாக்கினர் தானியேலை போன்று கடவுள் மீது அசையாத நம்பிக்கை கொண்டு எழுச்சியையும் வீழ்ச்சியையும் சுட்டி காட்டி நல்லதை விதைக்க புறப்பட்டுள்ள சகோதரி ஷாலினி, உங்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறோம். யோனா இறைவாக்கினர் யோனாவை போன்று கடவுளின் கருணைக்கு அளவும் இல்லை எல்லையும் இல்லை என்பதை அனுபவித்து இவ்வுலகிற்கு அறிவிக்க புறப்பட்டுள்ள சகோதரி தெரசா, உங்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறோம்.
இப்போது வருகை பாடல் பாட பவனி ஆரம்பமாகிறது. விழாவிற்கு வருகை புரிந்துள்ள செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் அவர்களையும் அருட்பணியாளர்களையும் இறை மக்களையும் கும்ப ஆரத்தி எடுத்து இவ்விழாவிற்கு வரவேற்கிறார்கள் எம் மூன்று மாநில தலைவிகள். பணியாளர்கள் பீடம் நோக்கி வர இறை மக்கள் அனைவரும் அமருவோம்.
இறை வாக்கினர் எசேக்கியேல் கூறுவது போன்று சிறந்த ஆயன் தன் மந்தையை தேடி சென்று காக்கும் சிறப்பான ஆயர், நல்ல மேய்ச்சல் நிலத்திற்கு கூட்டிச் செல்லும் மகத்தான ஆயர், துன்பத்தில் இருக்கும் மக்களுக்கு துணையாக இருக்கும் நல்ல ஆயர், அனைவரிடமும் சமத்துவமாக பழகும் நல்ல மேய்ப்பன். இத்தனை சிறப்புகளையும் கொண்ட நம் செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் நீதிநாதன் அவர்கள் இன்று தன்னுடைய 36வது ஆண்டு குருத்துவ திருநிலைப்பாட்டு தினத்தை சிறப்பிக்கிறார்கள். அனைவரும் கரவொளி எழுப்பி பாடல் பாடி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அனைவரும் அமருவோம். நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே திகையாதே, என் அருள் உனக்கு போதும் என்று கூறி உடன் பயணித்து பக்குவப்படுத்தி பலப்படுத்தி வழி நடத்திய இயேசுவின் அன்பை சுவைத்த நீங்கள் அனுபவித்த இயேசுவை உலகிற்கு வாழ்க்கையால் நிரந்தரமாய் அறிவிக்க புறப்பட்ட நிரந்தர வார்த்தைப்பட்டு சகோதரிகளே, உங்கள் பயணம் 100 மடங்கு பலன் கொடுக்க வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் உடன் இருக்கிறோம். இயற்கையோடு இணைந்து இறைவனில் வாழ என்ற விருது வாக்கை எடுத்துள்ள நீங்கள் இயற்கையை நாளும் படியுங்கள். அதைவிட மிகப்பெரிய நூல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, சிறந்த ஆசானும் இல்லை. எனவே மரக்கன்றுகளை தருகின்றோம், மண்ணிலும் மனதிலும் சரியானதை விதையுங்கள். சகோதரி நான்சி டயானா, திண்டுக்கல் மறை மாவட்டம் மாங்கரை என்ற ஊரில் அம்மாப்பட்டியில் திரு அகஸ்டின் திருமதி ஜெயமேரி இணையருக்கு 2வது மகமாக பிறந்த பண்பான சகோதரியே, ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை என்ற இறை வார்த்தையே என் பணி வாழ்வுக்கு உயிரோட்டம் தந்தது என்று சொன்ன நீங்கள், மனிதர்களுக்கு சுவாசம் கொடுக்கும் இன்னொரு தாய் இந்த மூங்கில் மரம். மூங்கில் மரம் மனிதன் வாழ உயிர் காற்றை எல்லா மரங்களையும் விட அதிகமாக தருகிறது. கைவினை பொருட்களின் வழியாக ஏழை மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கும் இந்த மூங்கில் மரத்தை போன்று அன்பு என்ற மூச்சு காற்றை அனைவருக்கும் கொடுத்து வாழ வாழ்த்தி இந்த மூங்கில் மரத்தை உங்களிடம் தருகிறேன், சென்று பலன் தாருங்கள். சகோதரி மேரி நிர்மிஷா, செங்கல்பட்டு மறை மாவட்டம் ஈஞ்சம்பாக்கம் திரு ஜோசப் செல்லத்துறை திருமதி பெல்சியால் ராணி என்ற அன்பான தம்பதியருக்கு 2வது குழந்தையாக பிறந்த பாசமான சகோதரியே, என் பார்வையில் நீ விலையேற பெற்ற இல்லாதோரின் இல்லமுமாக பயன்படும் இந்த பனை மரத்தை போற்று இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உங்கள் பணியால் புகலிடம் கொடுக்க மனதார வாழ்த்தி இந்த பனை மரத்தை உங்கள் கரங்களில் தருகிறேன், ஏழை மக்களுக்கு பலன் கொடுங்கள். சகோதரி ஷீபா, செங்கல்பட்டு மறை மாவட்டம் காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் திரு மரிய செட்டிபாபு திருமதி அமலோற்பவ மேரி இணையருக்கு 3வது மகளாக பிறந்த ஆசீர்வாதமான சகோதரியே, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்ற இறை வார்த்தையே என் பணி வாழ்வுக்கு உத்வேகத்தை தந்தது என்று சொன்ன நீங்கள், முருங்கையை வைத்தவனுக்கு 3வது கை தேவையில்லை, மக்களுக்கு ஆற்றலையும் சக்தியையும் தருகின்ற இந்த முருங்கை மரத்தை போன்று நீங்கள் வாழும் பணித்தளத்தில் மக்களின் 3வது கையான நம்பிக்கையை கொடுத்து சபையின் தனி வரத்திற்கு உயிர் கொடுத்திட உங்களை வாழ்த்தி
இந்த முருங்கை மரத்தை தருகிறேன், பலன் கொடுங்கள். சகோதரி வர்ஜின் ஜூலிசா, தஞ்சாவூர் மறை மாவட்டம் ராசியமங்கலம் திரு கொன்சால்வெஸ் திருமதி ஆரோக்கிய மேரி தம்பதியருக்கு முதல் முத்தாய் பிறந்த பாசமான சகோதரியே, ஆண்டவர் கையில் நீ அழகிய மணிமுடியாய் திகழ்வாய் என்ற இறை வார்த்தையால் துறவு வாழ்வுக்கு உரம் பெற்றேன் என்று சொன்ன நீங்கள் உடல் நோயையும் உள்ள நோயையும் குணப்படுத்தி மனிதர்கள் நலமாக வாழ உரமாக பயன்படும் இந்த மூலிகை செடியை போன்று தேவையில் இருப்போரை தேடிச் சென்று குணம் கொடுத்திட உங்களை வாழ்த்தி இந்த மூலிகை செடியை உங்கள் கரங்களில் தருகின்றேன். சென்று பலன் தாருங்கள். சகோதரி ஷாலினி, கும்பகோணம் மறை மாவட்டம் திருப்பனந்தால் என்ற ஊரில் திரு சவத்திராஜ் திருமதி சகாயராணி என்ற அருமையான தம்பதியருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதமாக இரட்டையராய் பிறந்த சகோதரியே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற உயிருள்ள வார்த்தையே என் பணிவாழ்வுக்கு உயிரோட்டம் தந்தது என்று சொன்ன நீங்கள் நம் இந்தியாவின் பாரம்பரிய மரமான இந்த வாழை மரமானது மருத்துவ குணத்தை தன்னகத்தை கொண்டு தன்னை அப்படியே மனிதனுக்கு தந்து அனைத்து நிகழ்வுகளிலும் தன்னையே இணைத்து பலனை மட்டும் கொடுப்பது போன்று நூறு மடங்கு பலன் கொடுத்து வாழ வாழ்த்தி இந்த வாழை மரத்தை உங்கள் கரங்களில் தருகின்றேன். பலன் கொடுங்கள். சகோதரி தெரசால் மேரி, தஞ்சாவூர் மறை மாவட்டம் ரங்கசமுத்திரம் என்ற ஊரில் திரு பிலோமின் ராஜ் திருமதி அமுல் மேரி இணையருக்கு இரண்டாவது செல்வமாக பிறந்த அமைதியான சகோதரியே, ஏழைகளின் ஆப்பிள் என்று அழைக்கப்படுவதும் மனிதனின் வாழ்நாளை நீடிக்கச் செய்வதும் இரத்தத்தை அதிகரிக்கச் செய்வதும் அனைத்து சத்துகளையும் மொத்தமாய் தரும் இந்த நெல்லிக்கனியை போன்று உங்களுடைய உடன் இருப்பால் ஆறுதலான வார்த்தையால் பல மக்களுக்கு வாழ்வு தர வாழ்த்தி இந்த நெல்லிக்காய் மரத்தை தருகின்றேன். சென்று பலன் தாருங்கள். அன்பு இறை மக்களே, இன்று தனது 36வது ஆண்டு குருத்துவ அருட்பொழிவு நாளை சிறப்பிக்கும் ஆயர் அவர்களின் கருத்துக்கள் நிறைவேறவும் நம் நிரந்தர வார்த்தை பாட்டு சகோதரிகள் இந்த துறவு என்ற உறவு பயணத்தில் நிலைத்து பலன் தரவும் இவர்களின் குடும்பங்களுக்கு இறைவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தரவும் இந்த மகிழ்வின் பலியில் ஜெபிப்போம். தற்போது வருகை பாடல் தொடர்ந்து பாடப்படுகிறது. Thank you.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய அன்பு சகோதரிகள் இன்றைக்கு தங்களை முழுமையாக ஆண்டவருக்கும் ஆண்டவர் அவருக்கு வழங்குகிற மக்களுக்கும் அர்ப்பணிக்க முன் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம் அவருடைய அர்ப்பணத்தில் அவர்கள் இறுதி வரை உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம் அவர்களுக்காக நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற இந்த திருப்பலி இறைவனுக்கு ஏற்புடைய காணிக்கை ஆகுமாறு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம் புனிதத்தை வளர்க்கவும் அதன் திருத்தூது ஆர்வத்தை பெருக்கவும் அருள் புரிவீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்
இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 4 முதல் 10 முடிய எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன் நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன் நான் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு பேச தெரியாதே சிறுபிள்ளைதானே என்றேன் ஆண்டவர் என்னிடம் கூறியது சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல் எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல் அவர்கள் முன் அஞ்சாதே ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது இதோ பார் என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன் பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நடுவோம் என்று நான் உன்னை ஏற்படுத்தியுள்ளேன்
இரண்டாம் வாசகம் திருத்துதரான புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 12 மற்றும் 13 வாழ தெரியும் வளமையிலும் வாழ தெரியும் பயிரார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு ஆண்டவரின் அருள்வாக்கு செய்திலிருந்து வாசகம் அதன் பின் இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்களும் அவரிடம் வந்தார்கள் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்டவும் ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார் அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு நிரந்தர வார்த்தை பாட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகிறது அனைவரும் அமர்வோம் இந்நிகழ்வில் பக்தியோடு பங்கேற்போம் நிரந்தர வார்த்தைப்பாடு கொடுக்க இருக்கும் சகோதரிகள் மட்டும் எழுந்து நிற்க அவர்களை பொறுப்பாளர் சகோதரி பெயர் சொல்லி அழைக்கிறார் நிரந்தர வார்த்தைப்பாடு கொடுப்பவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பதிலை கூறுகிறார்கள் சகோதரி நான்சி டயானா இயேசு கிறிஸ்துவின் வழி நடந்து அடைக்கலம் தேடுகின்ற தேவைப்படுகின்ற அனைவருக்கும் அடைக்கலமும் ஆதரவுமாக இருக்க வேண்டும் என்ற எம் சபையின் தனிவரத்தை வாழ்வாக ஆண்டவரே
நீ என்னை அழைத்துள்ளீர், இதோ வருகிறேன். சகோதரி மேரி நிர்மிஷா, இயேசு கிறிஸ்துவின் வழி நடந்து அடைக்கலம் தேடுகின்ற தேவைப்படுகின்ற அனைவருக்கும் அடைக்கலமும் ஆதரவுமாக இருக்க வேண்டும் என்ற எம் சபையின் தனிவரத்தை வாழ்வாக்க ஆண்டவரே நீர் என்னை அழைத்துள்ளீர், இதோ வருகிறேன். சகோதரி சீபா, இயேசு கிறிஸ்துவின் வழி நடந்து அடைக்கலம் தேடுகின்ற தேவைப்படுகின்ற அனைவருக்கும் அடைக்கலமும் ஆதரவுமாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழி நடந்து தேடுகின்ற தேவைப்படுகின்ற அனைவருக்கும் அடைக்கலமும் ஆதரவுமாக இருக்க வேண்டும் என்று என் சபையின் தனிவரத்தை வாழ்வாக்க ஆண்டவரே நீர் என்னை அழைத்துள்ளி, இதோ வருகிறேன். சகோதரி ஷாலினி, இயேசு கிறிஸ்துவின் வழி நடந்து அடைக்கலம் தேடுகின்ற தேவைப்படுகின்ற அனைவருக்கும் அடைக்கலமும் ஆதரவுமாக இருக்க வேண்டும் என்று எம் சபையின் தனிவரத்தை வாழ்வாக்க ஆண்டவரே நீர் என்னை அழைத்துள்ளி, இதோ வருகிறேன். சகோதரி தரசாள் மேரி, இயேசு கிறிஸ்துவின் வழி நடந்து அடைக்கலம் தேடுகின்ற தேவைப்படுகின்ற அனைவருக்கும் அடைக்கலமும் ஆதரவுமாக இருக்க வேண்டும் என்று எம் சபையின் தனிவரத்தை வாழ்வாக்க ஆண்டவரே நீர் என்னை அழைத்துள்ளீர், இதோ வருகிறேன். இப்பொழுது ஆயர் அவர்கள் நிரந்தர வார்த்தை பாட்டு சகோதரிகளின் விருப்பத்தை கேட்டறிகிறார்கள். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இறைவனிடமிருந்தும் அவருடைய தூய திருச்சபையிடமிருந்தும் புனித அடைக்கல அன்னை சபையிடமிருந்தும் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்? எங்கள் தலைவராம் இயேசு கிறிஸ்துவை அனைத்திலும் நெருங்கி பின்பற்றவும், இந்த துறவர சபையில் இறுதி வரை நிலைத்திருக்கவும் கேட்கிறோம். இறைவா உமக்கு நன்றி. நிரந்தர வார்த்தை பாடு கொடுக்க விருப்பவர்களில் ஒருவர் மற்றவர்கள் பெயரால் சபை தலைமை அன்னையிடம் விண்ணப்பம் செய்கிறார். இறைவனின் இரக்கத்தால் உங்கள் சபையில் எங்களை முற்றிலும் அர்ப்பணிப்பதால் ஏற்படும் பொறுப்புகளையும் வரும் இன்ப துன்பங்களையும் கண்டுணர்ந்த நாங்கள் சகோதரி ஷீபா, சகோதரி மேரி நிர்மிஷா, சகோதரி நான்சி டயானா, சகோதரி ஷாலினி, சகோதரி தெரசால் மேரி மற்றும் சகோதரி வர்ஜின் ஜூலிசா, இறைவனின் மாட்சிமைக்காக வாழவும் குறிகளுக்கு ஏற்ப திருச்சபையுடன் இணைந்து பணிபுரியவும் விரும்புகிறோம். எனவே இச்சபையில் நிரந்தர வார்த்தை பாடு கொடுக்க அனுமதி வழங்குமாறு சபை தலைமை அன்னையே உங்களை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அன்பு சகோதரிகளே, உங்கள் தற்காலிக அர்ப்பணத்தின் வழி இச்சபையோடு ஏற்படுத்திய உறவை நிரந்தரமாக்கி பணி செய்ய வேண்டும் என்னும் உங்கள் ஆர்வத்தை வரவேற்கிறேன். இறைவா உமக்கு நன்றி. நிரந்தர வார்த்தை பாட்டு சகோதரிகள் அனைவரும் அமர்ந்து ஆயர் அவர்களின் திரு உரைகளுக்கு செவிமடுக்கிறார்கள். மறைவுரை நேரம். இறையேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அறுசுவை உணவு படைப்பது ஒரு விருந்தினுடைய சிறப்பு. ஆறு சகோதரிகள் வெவ்வேறு
பின்னணியிலிருந்து வந்தவர்கள் வெவ்வேறு திறமைகளும் குணநலன்களும் கொண்டவர்கள் வெவ்வேறு தனிச்சிறப்புடையவர்கள் இந்த ஆறு பேரும் இன்றைக்கு தங்களை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது இன்றைய விழாவின் சிறப்பு எனவே என் அன்புக்குரியவர்களே இந்த மகிழ்ச்சியான வேளையிலே நம்முடைய அன்புக்குரிய சகோதரிகள் ஷீபா வர்ஜின் ஜூலிசா மேரி நிர்மிஷா தெரேசால் மேரி ஷாலினி நான்சி டயானா இவர்கள் அறுவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் ஜபங்களையும் மகிழ்ச்சியோடு உரித்தாக்கி கொள்கிறோம் இவர்களை ஆண்டவருக்காகவும் திரு அவையினுடைய பணிக்காகவும் மக்கள் பணிக்காகவும் மனமுவந்து வழங்குகிற அர்ப்பணம் செய்கிற அவருடைய பெற்றோர் உற்றார் உறவினர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று நம்முடைய அன்புக்குரிய தலைமை அன்னை மரிய பிலோமி அவர்களோடும் அவர்களுடைய மற்ற சகோதரிகளோடும் நாமும் இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம் என்றால் இன்றைக்கு நிரந்தர அர்ப்பணம் என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல சொல்லப்போனால் இன்றைக்கு நிரந்தர அர்ப்பணம் பெர்மனன்ட் கமிட்மெண்ட் என்று சொல்வது ஒரு வேண்டாத சொல்லாகவே ஆகிவிட்டது இன்றைய உலகம் டிஜிட்டல் உலகம் இந்த டிஜிட்டல் உலகத்தில் எல்லாமே அசுர வேகத்தில் நடக்கின்றன எல்லாமே இன்ஸ்டன்ட் மயம் இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் பிரியாணி இன்ஸ்டன்ட் சூப் எல்லாமே இன்ஸ்டன்ட் அதுபோலவே இன்ஸ்டன்ட் துறவர வாழ்வு இன்ஸ்டன்ட் அர்ப்பண வாழ்வு கூட இருக்கலாம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் பலர் ஆனால் அப்படி இல்லாமல் பல ஆண்டுகள் பயிற்சிகள் மேற்கொண்டு படித்து பக்குவப்பட்டு இன்றைக்கு இந்த சகோதரிகள் தங்களை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறார்கள் என்பது பாராட்டுக்குரியது எனவே அன்புக்குரியவர்களே இவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற ஒரு மகிழ்ச்சியான சூழலில் இவ்வளவு பேர் உங்கள் பெற்றோர் உற்றார் உறவினர்கள் அனைத்து சகோதரிகள் இத்தனை அருள் தந்தையர்கள் இங்கே இருக்கிற பொழுது நீங்கள் உணர்ச்சி மேலிட்டு நாங்கள் எங்களையே கொடுக்கிறோம் என்று நீங்கள் சொல்லிவிடலாம் ஆனால் காலப்போக்கில் இந்த அர்ப்பணம் என்பது எவ்வளவு கடினமானது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் ஆகவே நீங்கள் இறுதி வரை உங்களுடைய இந்த அர்ப்பணத்தில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்று இங்க இருக்கிற நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நம்ம அன்பர்களே இந்த மகிழ்ச்சியான வேளையில் ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் தரப்படுகிற முதல் செய்தி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இதோ நான் வருகிறேன் இந்த அர்ப்பண வாழ்வை ஏற்றுக்கொள்ள நான் வருகிறேன் என்று நீங்கள் சொன்னாலும் கூட கடவுள்தான் உங்களை அழைத்திருக்கிறார் உங்களுடைய இந்த வார்த்தைப்பாட்டின் தொடக்கத்திலே நீங்கள் சொன்னீர்கள் அடைக்கலம் தேடுகிற தேவைப்படுகிற அனைவருக்கும் அடைக்கலமும் ஆதரவுமாக இருக்க வேண்டும் என்ற எம் சபையின் தனிவரத்தை வாழ்வாக்க ஆண்டவரே நீர் என்னை
அழைத்துள்ளீர். நீங்களாகவே அழைத்துக் கொள்ளவில்லை, ஆண்டவர் தான் உங்களை அழைத்திருக்கிறார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து சொன்னது. தாய் வயிற்றிலே உங்களை உருவாக்கும் முன்பாகவே நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறேன், என்னுடைய பணிக்காக உங்களை தேர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்திடலாகாது. ஏனென்றால் அழைக்கப்பட்டவர்களுக்கு யார் அழைத்தார்களோ அவருடைய பணியை செய்வதுதான் தலையாய கடமை. பல வேளைகளிலே நம்முடைய குருத்துவ வாழ்விலும் துறவர வாழ்விலும் என்ன நிகழ்கிறது, என்னுடைய பணி, என்னுடைய வேலை, என்னுடைய கடமை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல, இது ஆண்டவருடைய பணி, ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற பணி. அந்த பணி இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை நாம் உணர்கிற பொழுது பல சங்கடங்கள் தானாக விலகிடும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக நீங்கள் கனி தர வேண்டும், சாய்வு நாற்காலியிலே அமர்ந்து ஓய்வு எடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நீங்கள் கனி தர வேண்டும், அந்த கனிகள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களை அழைத்திருக்கிறேன் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு ஆழமாக அழுத்தமாக சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை உங்களுடைய நெஞ்சத்தின் ஆழத்தில் பசுமரத்து ஆணி போல பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இறைவனால் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், எனவே இறைவனுடைய பணியைத்தான் நாங்கள் செய்வோம். எங்களுடைய பணியை அல்ல, எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிற பணியை அல்ல, எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிற இடத்திற்கு நாங்கள் போவதற்காக அல்ல. ஆகவேதான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் எரேமியா வார்த்தைகள் நமக்கு சொன்ன அந்த அருமையான கருத்து, எங்கே உங்களை அனுப்புகிறேனோ அங்கே செல்லுங்கள், நான் இங்கே செல்ல மாட்டேன், நான் அங்கே போக மாட்டேன், இது நமக்கு ஒத்து வராது, அது நமக்கு சரிப்பட்டு வராது, இந்த பேச்சுக்கே இடமில்லை. எங்கே உங்களை அனுப்புகிறேனோ அங்கே செல்லுங்கள், என்ன பேச வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேனோ அதை பேசுங்கள். சில வேளைகளிலே நாம் பேசுவது ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், எல்லோருக்கும் நான் பேசுவது பிடிக்கும் என்று நாம் நம்மையே ஏமாற்றிக்கொள்ள இயலாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், இறைவன் உங்களை அனுப்புகின்றார். இந்த சமுதாயத்தில் அவருடைய பணியை செய்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற கருத்தை உங்கள் மனத்தின் ஆழத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, நிரந்தர வாழ்வுக்கு, நிரந்தர அர்ப்பணத்திற்கு நீங்கள் அழைக்கப்பட்டதற்கான மூன்று சிறப்பான நோக்கங்களை இன்றைக்கு நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த மூன்று சிறப்பான நோக்கங்களை நீங்கள் மறந்திடலாகாது. நீங்கள் இன்றைக்கு எதற்காக அழைக்கப்படுகிறீர்கள்? முதன் முதலாக தன்னோடு இருக்க. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை தன்னோடு இருப்பதற்காக அழைத்தார், உங்களையும் தன்னோடு இருப்பதற்காக. ஆகவே நீங்கள் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் துறவரத்தாரை எப்பொழுதெல்லாம் சந்திக்கின்றாரோ, குருக்களை எப்பொழுதெல்லாம் சந்திக்கிறாரோ, அப்பொழுதெல்லாம் அவர் தவறாமல் சொல்லுகிற ஒரு கருத்து, அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்வு கிறிஸ்துவை மையப்படுத்தியதாக இருக்கட்டும். Let your life be Christ-centered. உங்களுடைய வாழ்வு கிறிஸ்துவை மையப்படுத்தியதாக இல்லை என்றால் அது வெறுமையாக இருக்கும். உங்களுடைய வாழ்வும் பணியும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து உங்களுடைய வாழ்வின் மையமாக இருக்கட்டும். ஆம், நாம் பாடல்களிலே பாடுகிறோம், இயேசுவே நீதான் எனக்கு எல்லாம் பாடுகிறோம், ஆனால் வெறும் பாடலோடு
அது நின்று விடுகிறது. உண்மையாகவே நாம் ஆண்டவர் இயேசுவை தான் நம்முடைய வாழ்வின் சொத்தாக நினைக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சோதனைகள் பல முனைகளிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய இதயத்தை கூறு போட்டு இங்கொன்றும் அங்கொன்றுமாக, இவருக்கொன்றும் அவருக்கொன்றுமாக கொடுங்கள் என்ற சோதனைகள் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் என்னை அழைத்திருக்கிறார், என்னுடைய வாழ்வின் மையமாக அவர்தான் இருக்கிறார். ஆகவே பிளவுபடாத உள்ளத்துடன் நான் அவரை அன்பு செய்வேன். பிளவுண்ட இதயத்தோடு அல்ல, என் முழு இதயத்தை ஆண்டவரிடத்தில் நான் அர்ப்பணித்து அவரை நான் அன்பு செய்ய போகின்றேன் என்பதுதான் இன்றைக்கு உங்களுக்கு தரப்படுகிற முதல் நோக்கம், முதன்மையான நோக்கம். அன்பார்ந்தவர்களே, அடுத்தபடியாக நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும். யாரெல்லாம் இயேசுவை தங்களுடைய வாழ்வின் மையமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவிக்க அனுப்பப்படுகிறார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி அறிவிப்பு என்பது வெறும் வாய்மொழியால் செய்யப்படுவது அல்ல. பல வேளைகளிலே இதை நாம் தவறாக எண்ணிவிடுகிறோம். நற்செய்தி அறிவிப்பு என்பது வாழ்க்கையாலும், நீங்கள் நற்செய்தி அறிவிப்பவர்களாக வாழ வேண்டும் என்பது இன்றைக்கு உங்களுக்கு தரப்படுகிற இரண்டாவது அழைத்தல். அவை எங்கே இருந்தாலும், நீங்கள் என்ன பணி செய்தாலும், நீங்கள் மருத்துவ பணி செய்யலாம், ஆசிரிய பணி செய்யலாம், சமுதாய பணி செய்யலாம், நற்செய்தி பணி செய்யலாம், எந்த பணியாக இருந்தாலும் அந்த பணியின் மூலமாக ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தி மதிப்பீடுகளுக்கு நீங்கள் உயிர் கொடுப்பீர்களா? ஆண்டவர் இயேசு இந்த மண்ணில கட்டி எழுப்ப வந்த அந்த இறையாட்சி விழுமியங்களை நீங்கள் வாழ்ந்து காட்டுவீர்களா? அன்பு, நீதி, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், பகிர்வு, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினால் சான்று பகர்ந்தீர்கள் என்றால் அதுதான் உண்மையான அர்ப்பண வாழ்வு. அதற்காகத்தான் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அப்படி நீங்கள் நற்செய்தி மதிப்பீடுகளுக்கும் இறையாட்சி விழுமியங்களுக்கும் உயிர் கொடுத்து ஒரு புதிய சமுதாயத்தை படைக்க பாடுபடுகிற பொழுது உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லோருக்கும் நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கையை தான் மக்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் உங்களை அழைக்கின்றார். உங்களுடைய வாழ்வாலும், உங்களுடைய பணியாலும், உங்களுடைய உடன் இருப்பாலும் மக்களுடைய உள்ளங்களிலே மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் வளர்த்திடுங்கள் என்று திருத்தந்தை அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த இரண்டாவது அழைத்தலை நீங்கள் மிகுந்த மிகுந்த நேசத்தோடு உங்களுடைய இதயத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இரண்டாவது அழைப்பில் இன்னொரு தனிச்சிறப்பு இருக்கிறது. இறையாட்சி விழுமியங்களை நாம் அறிக்கையிடுகிறோம், நற்செய்தி மதிப்பீடுகளுக்கு நாம் சான்று பகர்கிறோம் என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஏழை எளிய மக்களுக்காக செலவிடப்பட வேண்டிய வாழ்க்கை. ஏன் நான் அப்படி குறிப்பிடுகிறேன்? ஏனென்றால் இறையாட்சி என்பது ஏழைகள் இல்லாத ஒரு ஆட்சி அல்ல. ஏழைகளை தவிர்த்து விட்டு ஒரு இறையாட்சியை நாம் இன்றைக்கு அமைத்திட முடியாது. ஆகவே ஏழைகள் எல்லாம் இன்றைக்கு விளிம்புகளிலே கிடக்கிறார்கள். அந்த விளிம்புகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நீங்கள் மையத்திற்கு அழைத்து வர வேண்டும். வீதிகளிலே விலாசம் இல்லாமல் கிடக்கிற அந்த மக்களை நீங்கள்
இந்த சமுதாயத்தினுடைய மையத்திற்கு கொண்டு வந்து நாங்களும் மனிதர்கள், நாங்கள் மனித மாண்போடு வாழப்போகிறவர்கள் என்கிற உறுதியை நம்பிக்கையை நீங்கள் அவர்களுக்கு தந்திட வேண்டும். அதுதான் உண்மையான நற்செய்தி பணி, அதுதான் இறையாட்சியை இந்த மண்ணில கட்டி எழுப்புவதற்கான ஒரு பணி. ஆகவே அன்பார்ந்தவர்களே, பணக்காரர்களோடும் செல்வந்தர்களோடும் செல்வாக்கு படைத்தவர்களோடும் கைகுலுக்கி கொண்டு அவர்களோடு நட்பாக இருப்பதும் ஐக்கியப்படுத்திக் கொள்வது, இவர்கள்தான் என்னுடைய வாழ்வு. அவர்களுடைய கண்ணீர் என் கண்ணீர், அவர்களுடைய கவலைகள் என்னுடைய கவலைகள், அவர்களுடைய லட்சியம் என்னுடைய லட்சியம், அவர்களுடைய கனவு என்னுடைய கனவு என்று ஏழை மக்களுடைய எல்லாவற்றையும் நமதாக்கிக் கொள்ளுகிற பொழுது உங்களுடைய அர்ப்பண வாழ்வு அர்த்தமுள்ளதாயிருக்கும். நீங்களும் அந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்வில் வெளிச்சம் கொடுப்பீர்கள். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இறுதியாக பேய்களை ஓட்டுவதற்கு வல்லமை உங்களுக்கு தரப்படுகிறது என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். போகிற இடங்களிலெல்லாம் நீங்கள் பேய்களை ஓட்டிக்கொண்டு செல்ல வேண்டும் என்றால் தான் அன்புக்குரியவர்களே, தீமையினுடைய சக்திகள் உங்களை தவறாமல் தாக்கும். நீங்கள் நற்செய்தி மதிப்பீடுகளை வாழ முயற்சி செய்கிறீர்கள் என்றால், ஆண்டவருக்கு மிக நெருக்கமாக வாழ்ந்து இயேசுவையே உங்களுடைய வாழ்வின் மையமாக கொண்டிருக்கிற நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்றால், ஒரு புதிய சமுதாயத்தை, அன்பும் அமைதியும் நீதியும் நிறைந்த ஒரு புதிய சமுதாயத்தை, ஒரு சமத்துவ சமுதாயத்தை நீங்கள் படைக்க பாடுபடுகிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்ப்பு வரும். ஆகவே தீமையின் சக்திகள் மிக மிக வலிமையானவை. அந்த தீமையினுடைய சக்திகளுக்கு எதிராக நீங்கள் போராடி அந்த தீய சக்திகளை வெல்ல வேண்டும் என்பது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற சக்தி. ஆண்டவர் உங்களுக்கு ஆற்றல் கொடுக்கிறார் இந்த தீய சக்திகளை நீங்கள் வெல்வதற்காக. ஆண்டவர் குறிப்பிடுகிறார், அஞ்சாதீர்கள் அஞ்சாதீர்கள், உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன். எரேமியா இறைவாக்கினர் இந்த முதல் வாசகத்தில் கூட நீங்கள் கேட்டீர்கள், யார் முன்னிலையும் நீங்கள் பயப்படாதீர்கள் அச்சப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை காத்துக்கொள்வேன் என்கிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நாளில உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மூன்று கருத்துக்களை உங்களுடைய மனத்தின் ஆழத்திலே பதித்துக் கொண்டு அதை உங்கள் வாழ்வாக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய அர்ப்பண வாழ்வை அர்த்தமுள்ளதாக்க முயலுங்கள். நாங்களும் எங்களுடைய ஜபங்களாலும் உடனிருத்தலாலும் உங்களுக்கு துணையாக இருப்போம். God bless you. இப்போது ஆயர் அவர்கள் நிரந்தர வார்த்தைப்பாடு கொடுக்கும் சகோதரிகளின் விருப்பங்களை மீண்டும் கேட்டறிகிறார்கள். பிள்ளைகளே, திருமுழுக்கு நாள் நீங்கள் ஏற்கனவே பாவத்திற்கு இறந்து ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த நிரந்தர வார்த்தைப்பாட்டின் மூலமாக இறைவனுக்கு உங்களையே இன்னும் முழுமையாக அர்ப்பணிக்க விரும்புகிறீர்களா? முழுமையாக அர்ப்பணிக்க விரும்புகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய கன்னித்தாயும் ஏற்றுக்கொண்ட நிறை கற்பு, கீழ்ப்படிதல், ஏழ்மை உள்ள வாழ்வை இறையருளின் உதவியால் நீங்களும் ஏற்று என்றும் கடைபிடித்து வாழ விரும்புகிறீர்களா? நற்செய்தி அறிவுரைகளை ஆர்வமுடன் பின்பற்றி உங்கள் சபை ஒழுங்குகளை கடைபிடித்து இறைவனையும் அயலவரையும் அன்பு செய்து நிறை அன்பில் வளர உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் உழைத்து வர விரும்புகிறீர்களா? விரும்புகிறேன். தூய ஆவியின் துணையுடன் வாழ்நாளெல்லாம் தாராள மனத்துடன் இறை மக்களுக்கு இறைமகன் வழியில்
பணிபுரிய விரும்புகிறீர்களா? உங்களுள் இந்த நல்ல செயலை தொடங்கியவரே கிறிஸ்து இயேசுவின் வருகைக்கு அதனை நிறைவு பெறச் செய்வாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லா நற்கொடைகளையும் நிறைவாய் பொழியும் நம் தாயும் தந்தையுமாக இறைவனிடம் நம் சகோதரிகளை தம் அருள் அன்பில் அவர் உறுதிப்படுத்த மன்றாடுவோம். இப்பொழுது உயிரை கொடுத்து திருமறையை காத்த புனிதர்களின் மன்றாட்டு மாலை பாடப்படுகிறது. நிரந்தர வார்த்தை பாட்டு சகோதரிகள் தங்களையே பலிபீடத்தின் முன் நெடுஞ்சான்கடையாக விழுந்து அர்ப்பணிக்க இறை மக்களாகிய நாம் முழந்தால் படியிட்டு அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பிரான்சிஸ்
கொடைகளால்
என்றும் வாழ்பவரும் எம்மை ஆள்பவருமான இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் மக்களின் வேண்டுதலுக்கு தருளும். உமக்கென தங்களை அர்ப்பணித்துள்ள இந்த சகோதரிகளின் உள்ளங்களை அருளினால் பக்குவப்படுத்தி அருளும். தூய ஆவியின் ஒளியினால் இவர்கள் இதயங்களை எல்லா குற்றங்களிலிருந்தும் தூய்மையாக்கி அருளும். அன்பு கனலை அதிகமாக மூட்டி அருளும். இவைகளையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். இப்போது நிரந்தர வார்த்தைப்பாடு கொடுத்துள்ள இரு சகோதரிகள் சபை தலைமை அன்னையின் அருகில் சாட்சிகளாக நிற்க, நிரந்தர வார்த்தைப்பாடு கொடுக்கும் சகோதரிகள் தங்கள் கைப்பட எழுதியுள்ள அறிக்கையை வாசித்து வாக்குறுதி அளிக்கிறார்கள். உன்னத ஆராதனைக்குரிய திருத்துவம், தந்தை மகன் தூய ஆவியாரின் திருமுன்னிலையிலும் நம் அடைக்கல அன்னையின் முன்னிலையிலும் நம் தந்தை புனித பிரான்சிஸ்கு அசிசியார் மற்றும் புனிதர்கள் அனைவரின் முன்னிலையிலும் கடவுளின் அதிமிக மகிமைக்காக என்னை முற்றிலும் அவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கும் ஆவலால் தூண்டப்பட்டு என் தலைவராம் இயேசு கிறிஸ்துவை என் வாழ்நாள் எல்லாம் மிகவும் நெருங்கி பின்பற்ற விரும்பி திருச்சபை சட்டம், என் சபை ஏற்பாடுகள் ஆகியவற்றில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நற்செய்தி அறிவுரைகளுக்கு ஏற்ப இங்குள்ள இறை மக்கள் முன்னிலையில் நம் அடைக்கல் அன்னையின் பிரான்சிஸ்கன் சகோதரிகளின் சபை தலைமையன்னை மரிய பிலோமி அவர்களின் கரங்களில் நான் சகோதரி நான்சி டயனாம் கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் ஆகியவற்றை நிரந்தரமாக அனுசரிக்க வார்த்தைப்பாடு கொடுக்கிறேன். நான் சகோதரி மேரி நிர்மிஷா கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் ஆகியவற்றை நிரந்தரமாக அனுசரிக்க வார்த்தைப்பாடு கொடுக்கிறேன். நான் சகோதரி ஷீபா கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் ஆகியவற்றை நிரந்தரமாக அனுசரிக்க வார்த்தைப்பாடு கொடுக்கிறேன். நான் சகோதரி வர்ஜின் ஜூலிசா கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் ஆகியவற்றை நிரந்தரமாக அனுசரிக்க வார்த்தைப்பாடு கொடுக்கிறேன். நான் சகோதரி ஷாலினி கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் ஆகியவற்றை நிரந்தரமாக அனுசரிக்க வார்த்தைப்பாடு கொடுக்கிறேன். எனக்காக செபிக்குமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமீன். சபை தலைமை அன்னை அவர்கள் சகோதரிகளின் வாக்குறுதிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இறைவனிடமிருந்து நான் பெற்றுள்ள அதிகாரத்தின்படி நீங்கள் அளித்துள்ள இந்த வார்த்தைப்பாடுகளை திருச்சபையின் பெயரால் புனித அடைக்கல அன்னை சபைக்காக ஏற்றுக்கொள்கிறேன். நற்கருணை பலியோடு இணைந்து நீங்கள் அளித்துள்ள இந்த இறுதி அர்ப்பணம் இச்சபையின் தனிவரத்தை வாழ்வதால் நிறைவு பெறுமாறு உங்களுக்காக இறைவனிடம் உருக்கத்துடன் வேண்டுகிறேன். தற்போது நிரந்தர வார்த்தைப்பாட்டு சகோதரிகள் தங்கள் நிரந்தர வார்த்தைப்பாட்டு தாளை பீடத்தின் மேல் வைத்துவிட்டு நிரந்தர வார்த்தைப்பாட்டின் தொடர்பாக கையொப்பம் இட வேண்டிய பதிவேட்டில் வழிபீடத்திலேயே கையொப்பம் இடுகிறார்கள். Thank you.
இறைவா, யாம் என்ன தவம் செய்தோம் உம் அழைப்பு எமக்கு கிடைக்க, இன்னும் என்ன தவம் செய்ய வேண்டும் உம் அழைப்பில் யாம் நிலைக்க, உமக்கு கொடுக்க எம்மை தவிர எம்மிடம் எதுவும் இல்லை என்று கூறி கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை விதைக்க அவரது உடனிருப்பை வேண்டி தம் கரங்களை விரித்து பாடுகிறார்கள் நிரந்தர வார்த்தை பாட்டு சகோதரிகள். இப்பொழுது ஆயர் அவர்கள் சிறப்பு ஆசிரியர் வழங்குகிறார்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவா தம் வாழ்க்கையில் உமது திருப்பணிக்காய் அர்ப்பணிக்கும் தூய நோக்கத்தை கொடுக்கும் அன்பர் நீரே, எம்மை ஆள்பவரும் நீரே, உம்மை நாங்கள் புகழ்ந்தேத்தி கொண்டு உண்மையில் தகுதியானதே. வியத்தகு அன்பு கொண்ட வார்த்தையானவர், தூய ஆவியினால் மனித குலத்தை படைத்து உமது தெய்வீக சாயலில் அதனை இணைத்து கொண்டார். அழியா அழகு செய்தார். அழகின் சூழ்ச்சியில் மயங்கிய அந்த மணமகள் உம்மோடு உள்ள நிரந்தர இணைப்பை முறித்தெறிந்தாள்.
அனைத்த நீடித்த அன்பினால் உறவின் உடன்படிக்கையை புதுப்பித்தீர். காலம் நிறைவுற்ற போது எஸ்ஐயின் வேரிலிருந்து தோன்றிய தூய கன்னியின் மேல் உமது ஆவி நிழலிட கன்னிமையின் தூய்மை கெடாமல் உலகின் மீட்பரை அவர் இன்றெடுத்தார். அவர் ஏழ்மை தாட்சி கீழ்ப்படிதல் உள்ளவராயும் தாய்மையின் ஊற்றாகவும் திகழ்ந்தார். தாம் அன்பு செய்த திருச்சபைக்காக தன்னையே கையளித்து தம் இரத்தத்தால் அதனை தூய்மைப்படுத்தினார். உம் திருமகனின் அடிச்சுவடுகளை நெருங்கி பின்பற்றி உம் மக்களுக்கு இடையராது பணிபுரிய விரும்பி எண்ணற்ற உம் புதல்வியர் தம் அன்பினாலும் பற்றுறுதியாலும் தங்களை முற்றும் கையளிக்க தகுதி அளித்தீர். நீர் இவர்களுள் தூண்டி எழுப்பிய இந்த எண்ணம் என்றும் இவர்களில் ஒளி வீச செய்தருள்வீராக. திருமுழுக்கின் பேரொளியும் வாழ்வின் தூய்மையும் இவர்களில் மிளிர துறவர பிணைப்பில் உறுதி பெற்று உம்மில் என்றும் ஒன்றிப்பார்களாக. தாயாகிய திருச்சபையை அன்பு செய்து அதன் வளர்ச்சிக்காகவும் மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காகவும் இவர்கள் அயராது பாடுபடுவார்களாக. தூய தந்தையே, உம் அடியார் இவர்கள் தம் வாழ்க்கை பயணத்தில் உமது கனிவான பாதுகாப்பையும் இரக்கத்தையும் தந்தருள்வீராக. இவர்களும் நற்செய்தி வாழ்க்கை நெறிக்கும் சகோதர அன்புக்கும் சான்று பகர்ந்து உமது திருமகன் இறுதி நாளில் மாட்சியுடன் வரும்போது அவரை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள செல்லும் மணமகனின் தகுதியை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உலக இன்பங்களை உதறி தள்ளிவிட்டு உன்னத வாழ்வுக்கு உயிர் கொடுக்க தங்களையே நிரந்தரமாய் அர்ப்பணிக்க முன் வந்த அருள் சகோதரிகளுக்கு வழங்க இருக்கும் நிரந்தர வார்த்தை பாட்டு சின்னமான மோதிரங்கள் ஆயர் அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டு சபை தலைமை அன்னை அவர்களால் அணிவிக்கப்படுகிறது. மனித இனத்தை படைத்தவரும் அதனை பாதுகாப்பவரும் மீட்பின் அருளை பொழிபவருமான இறைவா, இந்த மோதிரங்களை புனிதப்படுத்திய சகோதரிகள் தூய்மையை பாதுகாத்து தங்கள் மணமகளாம் மணமகனாம் கிறிஸ்துவுக்கு என்றும் பிரமாணிக்கமுள்ளவர்களாக வாழ்ந்து கற்பு நெறியில் என்றும் நிலைத்திருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பற்றுறுதியின் அடையாளமும் தூய ஆவியின் முத்திரையுமான இந்த மோதிரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் என்றும் வாழும் அரசரின் மணமக்கள், விண்ணக விருந்தின் அழிவில்லா மகிழ்ச்சி தகுதி பெறும் வரை உங்கள் தலைவருக்கு பிரமாணிக்கத்துடன் நடந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் இறையாட்சியில் அவரோடு கூட முடிசூட்டப்படுவீர்கள். பற்றுறுதியின் அடையாளமும் தூய ஆவியின் முத்திரையுமான இந்த மோதிரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் என்றும் வாழும் அரசரின் மணமக்கள், விண்ணக விருந்தின் அழிவில்லா மகிழ்ச்சிக்கு தகுதி பெறும் வரை உங்கள் தலைவருக்கு பிரமாணிக்கத்துடன் நடந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் இறையாட்சியில் அவரோடு கூட முடிசூட்டப்படுவீர்கள். பற்றுறுதியின் அடையாளமும் தூய ஆவியின் முத்திரையுமான இந்த மோதிரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் என்றும் வாழும் அரசரின் மணமகள், விண்ணக விருந்தின் அழிவில்லா மகிழ்ச்சிக்கு தகுதி பெறும் வரை உங்கள் தலைவருக்கு பிரமாணிக்கத்துடன் நடந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் இறையாட்சியில் அவரோடு முடிசூட்டப்படுவீர்கள். பற்றுறுதியின் அடையாளமும் தூய ஆவியின் முத்திரையுமான இந்த மோதிரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் என்றும் வாழும் அரசரின் மணமகள்,
விண்ணக விருந்தின் அழிவில்லா மகிழ்ச்சிக்கு தகுதி பெறும் வரை உங்கள் தலைவருக்கு பிரமாணிக்கத்துடன் நடந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் இறையாட்சியில் அவரோடு கூட முடிசூட்டப்படுவீர்கள். பற்றுறுதியின் அடையாளமும் தூய ஆவியின் முத்திரையுமான இந்த மோதிரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் என்றும் வாழும் அரசரின் மணமகள். விண்ணக விருந்தின் அழிவில்லா மகிழ்ச்சிக்கு தகுதி பெறும் வரை உங்கள் தலைவருக்கு பிரமாணிக்கத்துடன் நடந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் இறையாட்சியில் அவரோடு கூட முடிசூட்டப்படுவீர்கள். பற்றுறுதியின் அடையாளமும் தூய ஆவியின் முத்திரையுமான இந்த மோதிரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் என்றும் வாழும் அரசரின் மணமகள். விண்ணக விருந்தில் அழிவில்லா மகிழ்ச்சிக்கு தகுதி பெறும் வரை உங்கள் தலைவருக்கு பிரமாணிக்கத்துடன் நடந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் இறையாட்சியில் அவரோடு கூட முடிசூட்டப்படுவீர்கள். நீ என் கண்களுக்கு விலையேற பெற்றவள் என்று சொன்ன கிறிஸ்துவின் மனவாட்டிகள் தங்கள் மனவாளரை புகழ்ந்து எழுந்து நின்று கரம் கூப்பி பாடுகிறார்கள். அனைவரும் பரத்த கரவொளி எழுப்பி நமது பாராட்டுகளை சகோதரிகளுக்கு தெரிவிப்போம்.
அன்புக்குரிய சகோதரிகளே, திருச்சபை உங்களிடம் ஒரு புனிதமான பணியை ஒப்படைத்து அதன் பெயரால் பணிபுரிய கேட்கின்றது. அதனை நீங்கள் என்றும் பிரமாணிக்கத்துடன் நிறைவேற்றுங்கள். ஆமீன். வார்த்தைப்பாடு கொடுத்த அருட்சகோதரிகள் காணிக்கை பொருட்களை ஏந்தி வருகிறார்கள். திருப்பலி தொடர்கிறது. மன்றாட்டு நானே நல்லாயன் என்று மொழிந்த இயேசுவே, நல்ல ஆயன்களாக திருச்சபைக்கு நீர் தந்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் உமது வார்த்தையை வாழ்க்கையால் போதிக்கவும் அழைத்தவர் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு பயணித்திடவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நீங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ எனக்கு உரியவள் என்று மொழிந்த இயேசுவே, நிரந்தரமாக உம்மை பற்றி கொள்ள உறுதி எடுத்திருக்கும் எம் நிரந்தர வார்த்தைப்பாட்டு சகோதரிகளை முத பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அடைக்கலம் தேடுகின்ற, தேவைப்படுகின்ற அனைவருக்கும் அடைக்கலமும் ஆதரவுமாக இருக்க வேண்டும் என்ற எம் சபையின் தனிவரத்தை வாழ்வாக்கி அதில் மகிழ்வு கண்டு வாழ்ந்திடவும் முது ஆசிரியை தந்து வழிநடத்தீர்கள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று மொழிந்த இயேசுவே, திக்கற்றவர்களுக்காக தொடங்கப்பட்ட என் சபையை இந்நாள் வரை ஆசீர்வதித்து வழிநடத்தியதற்காக நன்றி கூறுகிறோம். என் சபையை சிறப்பாக வழிநடத்தும் தலைவர்களை ஆசீர்வதியும். அனைத்திலும் இறைவன், இறைவனில் அனைத்தும் என்ற விருது வாக்கை கொண்டுள்ள நாங்கள் எல்லோரிலும் எல்லாவற்றிலும் இறைவனை காணவும், எம் சபையில் இறை அழைத்தல் பெருகிடவும், அழைப்பை பெற்றவர்கள் இறுதி வரை நிலைத்திடவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மொழிந்த இயேசுவே, என் சபைக்கு இந்த ஆறு அருள் சகோதரிகளை தாரை வார்த்து கொடுத்த இவர்களின் பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் முது பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்களின் வாழ்வில் அன்பும் அமைதியும் பெருகிடவும், உடல் உள்ள ஆன்மீக நலம் பெற்றிடவும், நிறை ஆசீரால் வழி நடத்திடவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீயே ஆசியாக விளங்குவாய் என்று மொழிந்த இறைவா, இன்றைய நாளில் தனது 36வது குருத்துவ அருள்பொழிவு நாளை சிறப்பிக்கும் எம் ஆயர் மேதகு டாக்டர் நீதிநாதன் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை சிறப்புடன் வழிநடத்த உமது ஆசிரை பொழிந்திடவும், பணி வாழ்வில் உடன் பயணித்திடவும், தேவையான உடல் உள்ள ஆன்மீக பலத்தை தந்து காத்திடவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறக்கமுள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும். சிறப்பாக இன்று நிரந்தரமாக தங்களை உமக்கு அர்ப்பணித்துள்ள இந்த சகோதரிகளை நீர் ஆசீர்வதித்து அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தவும் வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உள்ளம் இன்னும் கூட
ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, தமது பெயரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் ஊழியர் இவர்களின் காணிக்கைகளையும் வேண்டல்களையும் கனிவுடன் ஏற்றருளும். நற்செய்தி அறிவுரைகளை ஏற்று அறிக்கையிட்ட இவர்களை உமது அன்பில் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாள் நிமிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது நீயாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வாடாமலராய் புனித கன்னியிடமிருந்து தோன்றிய எங்கள் ஆண்டவர் தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என மொழிந்து தம் வாழ்க்கையினால் கற்பின் மாண்பினை விளங்க செய்தார். அவர் என்றும் உமது திருவுளத்தை நிறைவேற்ற கருத்தாயிருந்து எங்களுக்காக சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து முற்றும் உமக்கு உகந்த பலிப்பொருளாக தம்மையே உமக்கு ஒப்பு கொடுக்க திருவுளமானார். பொருட்டு இவ்வுலையில் அனைத்தையும் துறந்து தங்களை இழந்து மாண்புக்குரிய உமக்கு ஊழியம் புரிவதற்காக அவர் இந்த சகோதரிகளை தேர்ந்தெடுத்துள்ளார். இவர்கள் செல்வத்தை விண்ணுலகத்தில் அடைவார்கள் எனவும் உறுதியளித்தார். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும்
நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்றமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் சந்தோனி சாமி, இத்திருப்பணியை தலைமையேற்று நிறைவேற்றுகின்ற ஆயஸ் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தாலும். மேலும் உயிர்த்தெழுமை நோக்குடன் துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நூலை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாபியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்டோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகின்ற சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர்.
நன்றி நன்றி சொல்லி பாடுவோம், நன்றி நன்றி சொல்லி பாடு.
ஆண்டவரே, திருவுணவை வணக்கத்துடன் உட்கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித காணிக்கையால் உம்மோடு இணைக்கப்பட்ட உம் அடியார் இவர்கள் தூய ஆவியாரின் அன்பு தீயனால் பற்றியறிந்து உம் திருமகனோடு என்றென்றும் தோழமை கொள்ள அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு முறை நித்தியத்திற்கும் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிற நம்முடைய சகோதரிகளுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் ஜபங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் எல்லோரையும் சிறப்பாக நம்முடைய சகோதரிகளை இறைவன் ஆசீர்வதிக்க இறைஞ்சுவோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீர்வாதத்திற்காக அனைவரும் தலைவணங்கி வேண்டிக் கொள்வோம். உங்கள் இதயத்தில் இறை அழைத்தலை பதித்து வரும், அதனை செயல்படுத்த ஊக்கமூட்டி வருமான இறைவன், நீங்கள் ஏற்ற இந்த வாழ்க்கையின் கடமைகளை செம்மையாய் நிறைவேற்ற தமது அருளை பொழிந்து இடையராது பாதுகாப்பாராக. ஆமீன். உங்கள் வாழ்க்கை இறைவனுக்கும் பணியினை பிறருக்கும் அர்ப்பணித்த நீங்கள் இறை அரசின் மதிப்பீடுகளை மக்கள் நடுவே பறைசாற்றி அன்பின் சாட்சிகளாகவும் அவனியில் ஒளிச்சுடர்களாகவும் துலங்க ஆண்டவர் அருள் புரிவாராக. அடைக்கல் அன்னை சபையில் உங்களை நிரந்தரமாய் இணைத்து கொண்ட நீங்கள் உங்கள் சபையின் உள்ளுயிருக்கும் தனிவரத்திற்கும் ஏற்ப வாழ்ந்து அடைக்கல் அன்னையின் மறு உருவங்களாக திகழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
தலையை கூர்ந்து அனைவரும் அமரவும். தற்பொழுது எம் சபை தலைமை அன்னையின் வாழ்த்துறையும் நன்றியுரையும். மேதகு ஆயர், குருக்கள் மற்றும் நம் சபை சகோதரிகள், பிற சபையர் சகோதரிகள், பெற்றோர்கள், உறவினர்கள், இன்று நிற நம் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த மதிய வணக்கம். இந்த அருமையான நாளில் நம்முடைய ஆக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். நம்முடைய மறைவுரையில் ஆயர் இன்றைய சமூகத்தில் இறைவனுக்காக அர்ப்பணிப்பது என்பது ஒரு சவாலான ஒரு முடிவு என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். ஏனென்றால் இன்று ஒரு 12ஆம் வகுப்பு படித்து முடித்த மாணவியிடம் நீங்கள் நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டால் உடனே அவர் நான் மருத்துவராக வேண்டும், அல்லது நான் பொறியாளராக வேண்டும், அல்லது பல்வேறு படிப்புகளில் சேர வேண்டும், சேர்ந்து நான் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தான் இன்றைய உலகில் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சரியானது என்றும் நம்முடைய சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து இறைவனுக்காக வாழ்வது நிறைவானது, மகிழ்ச்சியானது, வாழ்வின் லட்சியமானது என்று சொல்லி இந்த 6 அருட்சகோதரிகளும் இன்று நிரந்தரமாக தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதற்காக இந்த அடைக்கல் அன்னை சபையில் சேர்ந்திருக்கிறார்கள். எனவே மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நாம் அனைவரும் இவர்களை பாராட்டி நமது நெஞ்சார் அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 6 அருட்சகோதரிகளுக்கும் எங்களுடைய அடைக்கல் அன்னை சபை சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும், நீங்கள் எங்களில் ஒருவராக இருக்கிறீர்கள் என்பதில் நாங்கள் நிறை மகிழ்ச்சியையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு நம்முடைய ஆயர் அவர்கள் ஏற்கனவே பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டார்கள். அது உண்மைதான். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளை குழந்தைகளிலிருந்தே எப்படி வளர்க்கிறோம், அவர் மருத்துவராக வேண்டும் அல்லது பொறியாளராக வேண்டும் அல்லது கலெக்டர் ஆகணும், இப்படி தான் சொல்லி வாழ்த்துகிறோம் இல்லையா. அன்றைக்கு நம்முடைய பொன்விழா கொண்டாடுகின்ற சகோதரிகளுக்காக பொன்விழா கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு 4 அது முன்னாடி நடந்து போகுது, பின்னாடி வந்து அவங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் போறாங்க விழாவுக்கு, நடந்த விழாவுக்காக. அப்பொழுது அந்த சின்ன குழந்தை 4 வயது சொல்லுகிறது, ஆயா சீக்கிரம் வா, மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்லிச்சு. நான் பெற்றோர்களிடம் சொன்னேன், நம்ம மேக்கப் போடுறதுக்கெல்லாம் ரொம்ப அழகா கற்றுக் கொடுத்திருக்கிறோம், 4 வயது குழந்தைக்கு மேக்கப் போடணும் அல்லது சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பது அழகாக தெரிந்திருக்கிறது, ஆனால் நம்முடைய குழந்தைகள் துறவரத்திற்கு செல்ல வேண்டும் என்று முந்தியெல்லாம் நம்முடைய தாத்தா பாட்டி தான் சொல்லுவாங்க இல்லையா. இந்த பிள்ளைய நம்முடைய நம்முடைய குடும்பத்தில் எந்த குழந்தை உண்மையாகவே துறவரத்திற்கு தயாராக முடியும் என்பதை முதல் அறிந்து கொள்கின்ற வொகேஷன் ப்ரமோட்டர் தாத்தா பாட்டி தான். இது சிஸ்டரா போயிடும், இது ஃபாதர் ஆகும் அப்படின்னு குழந்தையில கொடுக்கிறோம். நம்மை பொறுத்தமட்டில் இன்று துறவரம் என்பது அர்த்தமில்லாததாக தோன்றுகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்றும் கண்டிப்பாக துறவரம், இன்றுதான் கண்டிப்பாக துறவரம் தேவை என்று என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏனென்றால் ஒதுக்கப்பட்டவர்களும் சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டவர்களும் இன்றைக்கு இருக்கின்ற இந்த சமூக அமைப்பில் பணக்காரர்களாகி கொண்டிருக்கிறவர்களும் வசதியானவர்களும், ஆயர் சொன்னது போல பணக்காரர்களின் கரங்களை பிடித்துக் கொண்டு செல்வதற்கல்ல, இவர்களெல்லாம் ஏழைகளின் சார்பாக நிற்பதற்காக, ஒதுக்கப்பட்டவர்களின் சார்பாக நிற்பதற்காக, சமூகத்தில் யார் யார் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறதோ, யார் யார் அடைக்கலம் தேவைப்படுகிறதோ அவர்கள் சார்பாக நிற்பதற்காக இந்த அர்ப்பணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு இந்த பணியை செய்வதற்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். அதனை நாம் நம்முடைய அன்புக்குரிய பெற்றோர்களும் உற்றார் உறவினர்களும் இந்த நாளில் நாம் புதுப்பித்து கொண்டு இனியும் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய இந்த 6 அருட்சகோதரிகளை போல அடுத்த தலைமுறை யார் இந்த அழைத்தலுக்கு வருவார்கள் என்பதை நீங்கள் உறுதி செய்து உங்கள் பிள்ளைகளை குழந்தையிலிருந்தே
இந்த துறவரத்திற்கு நீங்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த கூடியிருக்கின்ற இந்த திருச்சபையின் சார்பாக உங்களை பணிவோடு நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். அதுக்காகவும் தான் இந்த அர்ப்பண நாள் கொண்டாட்டங்கள். இந்த கொண்டாட்டங்கள் வழியாக இளம் பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் இறைவனின் அழைத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாம் இங்கு கூடியிருக்கிறோம். மிக அற்புதமாக இந்த விழாவில் நமக்காக சிறப்பான மறையுரையை நிகழ்த்தியவர் நம்முடைய ஆயர் அவர்கள். ரொம்ப அருமையான மறையுரை, பொருத்தமான மறையுரை. மூன்று காரியங்களை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படி அவர் கேட்டுக்கொண்டார். அதை என்றுமே மறக்க கூடாது. நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களிடம் ஒரு விண்ணப்பம். இந்த ஆறு அரச சகோதரிகளும் உங்கள் குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான். ஆனால் இன்று இவர்கள் அடைக்கல அன்னை சபைக்கும் திருச்சபைக்கும் மக்களுக்கும் சொந்தமானவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இனிமேல் அவர்களிடமிருந்து நீங்கள் உரிமையை எடுத்துக் கொள்வது என்பது உங்களுக்கு குறைபடுகிறது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நீங்க அவங்களிடத்துல உரிமையின் மகள் அல்லது என்னுடைய பேத்தி அல்லது என்னுடைய அக்கா மகள் என்று சொல்லக்கூடிய உரிமைகளை இன்று நீங்கள் விட்டு கொடுக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்படி செய்தால்தான் இந்த ஆறு அருட்சகோதரிகளும் துறவரத்தில் உண்மையில் வளர்வார்கள். அவர்கள் உண்மையில் வீட்டினுடைய பிரதிநிதிகளாக இங்கே இருந்தால் துறவரத்தில் ஒருபொழுதும் அவர்கள் வளர முடியாது, அர்ப்பணத்தில் வளர முடியாது. அதை அன்புக்குரியவர்களே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு அருட்சகோதரி அல்லது ஒரு குரு சிறப்பான குருவாக இருக்கிறார் என்றார் அதற்கு அவர் மட்டும் பொறுப்பு அல்ல, அவரை சார்ந்த குடும்பமும் பொறுப்பாக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் பிள்ளை உண்மையான துறவியாக வாழ்வதில் உங்களுக்கு அக்கறை இருக்க வேண்டும். அதற்கு இவர்கள் சபையின் சட்ட திட்டங்களையும் ஒழுங்குகளையும் பின்பற்றுகிறார்களா என்பதற்கு நீங்கள் உறுதுணை புரிய வேண்டும். அப்படி உறுதுணை புரியவில்லை என்றால் இவர்கள் ஆற்றில ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்சது மாதிரி ஆயிடுவாங்க இல்லையா. அதனால இப்படி இரண்டுபட்ட வாழ்க்கையை ஒரு பொழுதும் திருச்சபை விரும்புவதில்லை என்பதை உங்களுக்கு அன்போடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சற்று கடினமானதுதான், ஆனால் தியாகம் செய்து நம் பிள்ளைகளை இங்கு இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டோம். இந்த அர்ப்பணம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இவர்களுக்கு சபையில் என்ன ஒழுங்குகள் இருக்கிறதோ இல்லமா இந்த விஷயங்களுக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு வர முடியாது அப்படி என்று சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சபை இப்படி சொல்லுகிறது என்றால் உன் சபை சொல்வதை நீ கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நீங்களே சொல்ல வேண்டும். அதனால சின்ன சின்ன வீட்டில் நடக்கிற விழாக்களுக்கு வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இவங்களை கூட்டிட்டு வந்து நீ வரணும்னு சொன்னீங்கன்னா அவர்கள் எப்படி இங்கே முழு நிறைவோடு பணி செய்ய முடியும்? இவர்கள் தங்களுடைய நோக்கத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருப்பதற்கு பெற்றோர்கள் உறுதுணை புரிய வேண்டும். எனவே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது இவர்களை துறவரத்துக்கு அனுப்பியது மட்டுமல்ல, இறுதி நாள் வரை சபையில் வாழ்ந்து இறைவனுக்கு இவர்கள் நல்ல சாட்சிகள் என்பதுதான் உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியுமாகும். அப்படிப்பட்ட ஒரு அருட்சகோதரியாக இவர் வாழ்கிறார் என்பதுதான் உங்களுக்கு நிறைவாகும். எனவே இதனை உங்களில் இந்த நாளில் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல பணித்தளங்களுக்கு இவர்கள் எங்கு அனுப்பப்பட்டாலும் ஆயர் சொன்னாங்க இனிமேல் அவர்களுடைய விருப்பம் அல்ல, கடவுள் எங்கு அனுப்புகிறாரோ கடவுளின் சார்பாக இருக்கின்ற சபை எங்கு அனுப்புகிறதோ அங்கு அனுப்பப்படுவதற்கு நீங்கள் தாராள மனத்தோடு உங்கள் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர்கள் மிஷன் கண்ட்ரிகளுக்கு அனுப்பப்படலாம், வட இந்தியா போன்ற இடங்களுக்கு கஷ்டமான பணித்தளங்களுக்கு அனுப்பப்படலாம். நீங்கள் தான் ஒத்துழைக்க வேண்டும். ஏனென்றால் எங்கு சென்றாலும் உங்கள் பிள்ளை இறைவனுக்காக வாழ்கிறார் என்ற மகிழ்ச்சியும் நிறைவு மட்டுமே உங்களுக்கு போதும் என்று இந்த நேரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று இங்கே கூடியிருக்கின்ற அடைக்கல அன்னை சபை சகோதரிகள் மற்றும் ஆயர் மற்றுமுள்ள குருக்கள் சார்பாக மீண்டும் உங்களுக்கு என் பணிவான விண்ணப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான விழாவில் கலந்து கொண்டு தனது நேரத்தை ஏறக்குறைய மூன்று மணி நேரத்தை நம்முடைய சகோதரிகளுக்காக செலவு செய்து ஜெபித்து அவர்களை வாழ்த்தி அதோடு இந்த திருப்பலியில் நாம் எல்லோரும் நிறைவாக பங்கு கொள்வதற்கு நமக்கு காரணமாக இருந்த நம்முடைய ஆயர் அவர்களுக்கும் அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் மற்றும்
இதில் கலந்து கொண்ட பிற சபை அருட்சகோதரிகள் பெற்றோர்கள் எல்லோருக்கும் அடைக்கலனை சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நம்முடன் ஒரு நிமிடம் தற்பொழுது நிரந்தர வார்த்தை பாட்டு சகோதரிகளின் நன்றியுரை. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உமது புகழை புகழ்ந்து பாடுவது நன்று. அன்பை கருவாக்கி, பண்பை பாதையாக்கி, உயிர் மூச்சை உறவாக்கி, சாயலை சான்றாக்கி, பிரபஞ்சத்தை பிம்பமாக்கி, சக்தியை நிதமளித்து காத்து வரும் எம் பரம்பொருளே, நின் பதம் எம் நன்றிகளை சரணாகதியாக்குகின்றோம். நித்தியரே, உமக்கு எங்களை நித்தியத்திற்கும் நிரந்தரமாக அளிக்க இந்நாளை தேர்ந்தெடுத்து இந்நாளின் நிகழ்வுகளை சிறப்பாக வழிநடத்தி தந்த இறையவனே, உமக்கு எம் சிறந்தாழ்த்தி நன்றி கூறுகிறோம். அமைதியை உரு கொண்டு ஆண்டவன் அருளை மிக கொண்டு சுமையினை தான் கொண்டு சுவையினை பிறரு கீந்து வாழும் நல்லவர் இவர். உன் பெயர் நீதி, இந்த நீதியின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று கூறி ஆண்டவர் செங்கல்பட்டு மறை மாவட்டத்திற்கு சிறந்த நல்ல ஆயனாக தேர்ந்தெடுத்த மதிப்பிற்குரிய மேதகு ஆயர் நீதிநாதன் இவர். எளிமையில் ஏற்றம் கண்டு, இனிமையில் இன்பம் கண்டு, ஏழைகளின் வாழ்வில் வெளிச்சம் கண்டு, இவை அனைத்திலும் இறைவன் ஒருவரையே கண்டு நீதியோடு நிறைவாக வாழ்பவர் இவர். ஆம், எம் அன்பு ஆயரே, உமது பிரசன்னம் எங்களுக்கு தரிசனம். இன்றைய நாளிலே எங்களுக்கு இறையாசிரை இனிதாக நிறைவாக கொடுத்து இறை உரையை செவிக்கு இன்பத்தேனாய் தந்து இன்றைய நாளை இறையாசிர் மிகுந்த நாளாக மாற்றி தந்த மேதகு ஆயர் அவர்களுக்கு எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகின்றோம். சுனையிலிருந்து ஓடி வரும் சுவையான நீரை போல இறைவனிடமிருந்து வரும் இறையருளை இனிதாக சுவையாக இத்திருப்பலி வழியாக பெற்று கொடுத்த இறைவனின் மைந்தர்களே, இறை உறவின் சொந்தங்களே, என் பாசமிகு குருக்களே, உம் வருகையால் எம் இல்லமே மகிழ்ச்சியால் திளைக்கிறது. எங்களது எளிய அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்து எங்களுக்காக செபித்து இத்திருப்பிடத்தை அலங்கரித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களின் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். அன்புக்கு வழிகாட்ட ஆசான், ஆன்மீகத்துக்கு வழிகாட்ட எம் ஆன்ம குருக்கள், சபையில் நாங்கள் கால்பதித்த நாள் முதல் இன்று வரை எங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டிகளாய் இருந்து வழி நடத்தியவர்களுக்கு வாஞ்சையோடு நன்றி கூறுகின்றோம். மந்திரமாக தந்து ஆன்ம நெறியில் வழி நடத்திய எம் அன்பு தந்தை ஆபிரகாம் அவர்களுக்கும் நாங்கள் எல்லோரும் அப்பா என்ற ஆசையோடு கூப்பிடும் அளவுக்கு எங்களை இயேசப்பாவிடம் ஊன்றி நிற்கச் செய்து இன்று இத்திருப்பலியிலும் கலந்து கொண்டு எம்மவருக்காய் ஜெபித்த எம் பாசமிகு அருள் தந்தை மகிமைதாஸ் அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளை நாவார கூறி மகிழ்கின்றோம். உறவுக்கு வேண்டும் பொறுமை, உயர்வுக்கு வேண்டும் எளிமை, பழக தேவை இனிமை, இதுவே அவரது தனித்தன்மை. ஆம், பார்ப்போர் அனைவரையும் சொந்தங்களாக கொண்டு எல்லோரும் எளிதில் அணுகுமுறை கொண்டு எண்ணியதை முடிக்கும் திண்மை கொண்டு அன்பான இறைவனை பாசத்தோடு கரம்பிடித்து எம் சபையை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி வரும் எங்கள் மதிப்பிற்குரிய சபை தலைமை என்னை மரிய பிலோமி அவர்களை நினைத்து என் மனம் நன்றி பண் பாடுகிறது. எங்களை பற்றிய கனவையே நினைவாக சுமந்து நாங்கள் ஏற்றம் பெற்று சிறந்த சீடத்திகளாக வாழ எங்களுக்காக அத்துணை முயற்சிகளையும் ஆசையோடு செய்து நாங்கள் வரமாக பெற்ற இந்த துறவர வாழ்வை தரமாக வாழ எங்களை பயிற்றுவித்து பண்போடு வளர்த்தெடுத்த எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்குமுரிய எம் சபை தலைமையன்னை அவர்களுக்கு
எங்கள் நன்றிகளை உவப்போடு தெரிவிக்கின்றோம். தேங்க் யூ மதர். கடும் சொல் தவித்து கனிந்த சொல் பேசி புன்னகை தவழும் முகத்தோடு நரம்புகளில் கருணையை நிரப்பி நாடி துடிப்புகளில் சேவையை நிறுத்தி தன்னுயிருக்கு அஞ்சாது பிறருயிரை தன்னுயிர் போல எண்ணி பிறரன்பில் பிசையாது வாழ்ந்து வருபவர்தான் எம் சபையின் துணை தலைமையன்னை பவுலின் அவர்கள். இளம் துறவிகளின் பொறுப்பாளரான எம் அன்னை, நாங்கள் சிறப்பாக வாழ சிரத்தையோடு அனைத்தையும் செய்து நாங்கள் நாதமிசைக்க நங்கூரம் போட்டு சபையில் வேரூன்ற தண்ணீர் விட்டு தீமைகளை எல்லாம் களையெடுத்து நூறு மடங்கு பலன் தர ஜெபம் என்னும் உரமிட்டு ஒரு தாய்க்கு நிகராக எங்களை தாங்கி வழிநடத்திய எம் அன்புக்குரிய அன்னையே, உமக்கு எம் உள்ளம் வந்து நன்றிகளை அளிக்கின்றோம். ஆலமரத்துக்கு வேர் முக்கியம், ஆலமர கிளைகளுக்கு விழுதுகள் முக்கியம். ஆம், விருட்சமாய் வீறுநடை போட்டு எம் சபையை விழுதுகளாய் தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் எம் சபையின் மைய ஆலோசக சகோதரிகளுக்காய் நன்றி கூறுகிறோம். நாங்களும் சபையை விழுதுகளாய் தாங்க எங்களுக்கு பயிற்சி வைத்து உங்கள் நேரத்தையும் அன்பையும் எங்களுக்கு தாராளமாய் தந்து வழி நடத்திய எம் சபையின் விழுதுகளே, எங்கள் பாசத்துக்குரிய மைய ஆலோசக சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களின் பாசமான நன்றியை உரித்தாக்குகிறோம். தேங்க்யூ மதர். சிகரத்தை எட்டி பிடித்தாலும் வரம் கொடுத்த கரங்களை மறக்க முடியாது. ஆம், இறை உறவில் வளர்ந்து குழும வாழ்வில் சிறந்து வாழ எங்களை சிறப்பாக பண்படுத்தி அன்பையும் அக்கறையையும் ஆசையோடு தந்து அரவணைத்து வழிநடத்திய எம் சபையின் முன்னாள் தலைமை அன்னையர்கள் அன்னை ஃபாத்திமா ராணி அவர்களுக்கும் அன்னை லூர்து மேரி அவர்களுக்கும் எங்கள் இருகரம் கூப்பி எம் நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். தேங்க்யூ. சுமந்து பெற்றால்தான் பிள்ளையா? இல்லை, நீங்கள் எப்போதுமே எங்கள் பிள்ளைகள் தான் என்று பார்க்கும் போதெல்லாம் புன் சிரிப்பையே இறையாசிராக தந்து எங்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து தெளிந்து வாய்ப்பு கிடைக்கும் போது அனைத்தையும் நிறைவாக்காக அனுதினமும் செபித்து எங்கள் நெஞ்சங்களில் நிறைந்திருக்கும் எம் சபையின் முன்னாள் இந்நாள் எம் சபையின் முன்னாள் இந்நாள் மூன்று மாநில தலைமை அன்னையர்கள் அவர்தம் ஆலோசக சகோதரிகள் வட்டார குரு வட்டார தலைமை சகோதரிகள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உவப்போடு தெரிவிக்கின்றோம். தேங்க்யூ மதர். சிலையை பார்த்து மெய் மறந்து நிற்கும் போது அதனை கலைத்திறனோடு வடிவமைத்த சிற்பியையும் சிகரமாய் பார்க்க வேண்டும். ஆம், வெறும் கற்களாய் 2011 அடியெடுத்து வைத்த நாள் முதல் இந்நாள் வரை ஒவ்வொரு படிநிலைகளிலும் எங்களை செதுக்கி கலைத்திறனோடு காவியம் படைக்க கரையேற்றிவிட்ட எம் காவிய கலைஞர்களான எம் உருவாக்குன சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எம் நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். சிறப்பாக கடந்த 4 மாதங்கள் எம்மை வழிநடத்திய உருவாக்கிய அருட்சகோதரி ஆலோசனை அவர்களுக்கும் எம் நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். உயிர் கொடுத்து உயிர் மூச்சை கொடுத்து உணவு கொடுத்து உயிராக வளர்த்து கண்மணியாய் காத்து கலங்கரை விளக்காம் கடவுளிடம் கரம்பிடித்து கொடுத்து விட்டு அன்னை மரியை போலவும் சூசையை போலவும் அன்புருவாய் வீச்சிருக்கும் எமது அருமை பெற்றோர்களே, எம் உயிரான உடன் பிறப்புகளே, எம் உறவுகளே, உங்களின் இந்த பயணித்த குழும சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் பாசமான நன்றிகள். மேலும் உறவுக்கு உயிர் கொடுக்க உவப்போடு வருகை புரிந்து எங்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கிய எம் சபை சகோதரிகள் அத்துணை பேருக்கும் எங்கள் நன்றிகளை கூறி மகிழ்கின்றோம். இவ்வுலகின் உயிர் நாடி உறவுகள் என்று கூறுவார்கள். அதற்கேற்ப உறவுக்கு உரம் சேர்க்க எங்களது எளிய அழைப்பை ஏற்று இம்மகிழ்வின் பலியில் கலந்து கொண்டு எங்களுக்காக செபித்து எங்கள் மகிழ்வில் மகிழ்ந்த பல்வேறு துறவர சபையை சார்ந்த எம் துறவர உறவுகள் அத்துணை பேருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உவப்போடு தெரிவிக்கின்றோம். தேங்க்யூ சிஸ்டர்ஸ்.
உயரம்னா எவரெஸ்ட், வாழ்க்கையில் உயரணும்னா நோரெஸ்ட் என்பது போல இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நன்முறையில் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து அயராது உழைத்து குறையாது பணி செய்த எம் நவதுறவு இல்ல தலைமை சகோதரி செல்லா ஜோஸ்பின் அவர்களுக்கும் சகோதரி அனுஷியா மற்றும் நவகண்ணீர் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றோம். மேலும் இன்றைய திருவழி பாட்டை திறம்பட வழிநடத்தி எம்மை இறை பிரசனத்தில் மூழ்கடிக்க வைத்த மயிலாப்பூர் குழுமத்தின் இல்ல தலைமை சகோதரி நேத்து சவுந்தரம் மற்றும் மயில இல்ல குழும சகோதரிகள் அனைவருக்கும் எங்கள் நன்றிகளை அன்போடு உரித்தாக்குகின்றோம். மேலும் மலர் அலங்காரம் செய்த அருட்சகோதரி மோனிகா அவர்களுக்கு எம் நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். தேங்க்யூ சிஸ்டர். அன்பு கரங்களால் இசை மீட்டி தனது இனிய குரலால் இறைவனை புகழ்ந்து பாடி எம் அவரை இறைவன் பால் பரவசப்படுத்திய அருட்சகோதரி ராஜாத்தி அவர்களுக்கும் அவர்தம் குழுவினருக்கும் எங்கள் நன்றிகளை இசையோடு தெரிவித்து மகிழ்கின்றோம். தேங்க்யூ சிஸ்டர். இன்றைய நாளிலே சிறப்பான முறையில் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த திருவாளர் அந்தோணி அவர்களுக்கும் அவர் தம் குழுவினருக்கும் எம் நன்றிகளை அன்போடு உரித்தாக்குகின்றோம். தேங்க்யூண்ணா. இன்றைய நிகழ்வுகளை புன்சிரிப்போடும் புன்னகையோடும் புகைப்படங்களாக எடுத்து எங்களை நெகிழ வைத்த திருவாளர் ஜெயராஜ் அவர்களுக்கும் அவர் தம் குழுவினர் அனைவருக்கும் எங்கள் நன்றியை புன்னகையோடு தெரிவித்து மகிழ்கிறோம். அன்பு பெருக்கெடுத்து ஓடும் ஆற்று நீரை போல இறைவனின் அன்பு நீரால் நனைந்த நமக்கு அன்பையே உணவாக சமைத்து நம் பசியை தீர்த்து நம்மை மகிழ்ச்சி கடலில் மூழ்கடித்து உறவை பகிரச் செய்ய காத்து கொண்டிருக்கும் திருவாளர் நசீர் அவர்களுக்கும் அவர் தம் குழுவினருக்கும் எம் மனம் நிறைந்து நன்றிகளை தெரிவிக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கடந்து நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ மதர், தேங்க்யூ சிஸ்டர். தற்போது நிரந்தர வார்த்தை பாட்டு சகோதரிகள் அனைவரும் ஆயர் மற்றும் அருள் பணியாளர்களுடன் நிழல் படம் எடுத்துக்கொள்வார்கள். அடுத்ததாக நிரந்தர வார்த்தை பாட்டு சகோதரிகள் அடைக்கல அன்னை சபை தலைமை அன்னை மற்றும் மைய ஆலோசக அன்னையர்கள் மூன்று மாநில தலைவியருடன் நிழற் படம் எடுத்துக்கொள்வார்கள். அடுத்ததாக மகிழ்வின் அடையாளமாக நிரந்தர வார்த்தை பாட்டு சகோதரிகள் கேக்கு வெட்டி பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அன்பு பெற்றோர்களே, நிரந்தர வார்த்தை பாட்டு சகோதரிகளின் பெற்றோர்கள் உணவு அருந்திய பின் தயை கூர்ந்து குடும்பமாக இந்த ஆலயத்தில் கூடுமாறு உங்களை பணிவோடு வேண்டுகிறோம். Thank you.
Praise the Lord.